ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழ்நாடு பக்கத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க நம்ம தமிழ் பசங்க. அப்படி என்னடா நடந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இந்த சீசன்ல தமிழ் பசங்க தான் எக்கச்சக்கமா ரேங்க் புஷ் பண்ணி டாப் டென்ல திருக்க விட்டுருக்கானுங்க. அதுலயும் நம்ம ரன் கேமிங்ல ஆர்ச்சி அறிவைட்டி பாத்தீங்கன்னா இந்த சீசனுடைய ரீஜன் நம்பர் ஒன் பிளேயரா மாறி இருக்கான். இப்போ லீடர் போர்டில் நம்பர் ஒன்னா அவன் தான் இருக்கான், ஆர்ஜி அறிவைட்டி. ரொம்ப பெருமையான விஷயம் இல்லை. ஆக்சுவலாக இந்தியா அப்படின்றது ரொம்ப பெரிய கண்ட்ரி. நம்ம கண்ட்ரிக்காக ஃப்ரீ ஃபயர் ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதாவது இந்த ரீஜனுக்காக. இந்த ரீஜனில் நம்பர் ஒன் பிளேயராக ஆர்ஜி அறிவைட்டி வந்திருக்கான். ஏற்கனவே அவனை நிறைய பேர் கலாச்சிருக்காங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. எப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த இடத்துல ஒரு பிளேயர், நானும் ஒரு பிளேயர் தான்டா வாடா அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கான். சத்தியமாக ரொம்ப பெருமையாக, ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறோம் சொல்லலாம், என்னப்பா நீ இப்படி தானப்பா போன அப்படி தானப்பா போனேன்னு சொல்லிட்டு போனல, போய் காமிக்கணும்ல, அதானே பெரிய விஷயம். ஸோ போய் காமிச்சிருக்கான், வெறித்தனமான ஒரு விஷயம் உண்மையாகவே. அதுவும் ரன் கேமிங்லேருந்து போயிருக்கான் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்ல, ஹரிவைட்டி அவன் ஒரு சேனல் வச்சுருக்கான், அந்த சேனலுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு ரெண்டு நாளாக தூங்காமல் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு விளையாடுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் டீம் செம்மையாக வெயிட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த டீமோட சேர்ந்து தான் அந்த மாதிரி போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹரிவைட்டி மட்டும் இல்லாமல் ஹிட்லர் காமேஷ் போயிருக்காங்க போல். அட் த சேம் டைம் இந்த பக்கம் கபில் ராய் அப்படின்ற ஒரு பிளேயரும் போயிருக்காங்க போல் டீம் மொபைலேருந்து. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர், மகிழ்ச்சி அப்புறம் இன்னும் யாரோ நிறைய பேர் இருந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக போயிருக்காங்க, வேற லெவலில் வெறித்தனை காமிச்சிருக்காங்க. தமிழ் பசங்கனா யார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அறிவைட்டி அவனுடைய சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அந்த சேனலுக்கு போய் கங்க்ராட் சொல்லுங்கள், வி ஆர் கமிங் ஃப்ரம் ரன் கேமிங் அப்படின்னு போட்டு கங்க்ராட் சொல்லிட்டு வாங்க. சீசன் இந்த சீசனுடைய ரீஜனல் நம்பர் ஒன் பிளேயர். ஸோ உங்களுடைய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். அவனும் நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கான், போய் பார்க்குறவங்க பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட் ரன் கேமிங் வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா மொத்த அப்டேட்டும் எல்லா கன் பத்தின டீட்டெயிலும் தமிழ் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ போய் நம்ம வெப்சைட்டை பாருங்கள். பார்க்கறது மட்டும் இல்லாமல் கிவ்வேஸும் போயிட்டுருக்கு, எலைட் பாஸ் உங்களுக்கு கிடைக்கும், டைமண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ உள்ளே போயிட்டு பாருங்கள், செக் பண்ணுங்கள், இங்கேயும் போங்க, அறிவைட்டி சேனலையும் போய் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள், அவனையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம ரன் கேமிங் வெப்சைட்டுக்கும் உள்ளே போங்க. ரீசன் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நான் ஏற்கனவே அறிவைட்டியை ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டேங்க, அவனெல்லாம் ஏன் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. பட் ஒரு நல்ல பிளேயர் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் ப்ரொமோட் பண்ணேன். இன்றைக்கி பாருங்க, ஒரு நல்ல பிளேயர் அப்படின்றத அகைன் நிரூபிச்சிருக்கான், ரீஜன் நம்பர் ஒன் அடிச்சிருக்கான். இது எல்லாருக்குமே பெருமை தான், தமிழில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறது, பொதுவாக இந்திக்காரங்க தான் எல்லாருமே ரீஜன் நம்பர் ஒன்ல இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் தமிழ் பசங்க, லாஸ்ட் டைமும் தமிழ் பசங்க இருந்தாங்க, எல்லா டைமும் இப்போலாம் தமிழ் பசங்க தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. அந்த விஷயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம்ல. ஓகே, செம்மான விஷயம். இதேமாரி தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அறிவைட்டி கூட நான் முடிஞ்சால் ஒன் விசஸ் ஒன் போடுறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, வெறித்தனமாக விளையாடி இருக்கான், வெறித்தனமாக விளையாடி ஒரு ரீஜன் போறோம்னா சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொல்ல, ஒரு ரெண்டு நாள் அவன் தூங்காமல் கண்முழிச்சு தான் விளையாடிருப்பான், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் விளையாடிருப்பான். ஸோ அதுக்கு உங்களால் முடிஞ்ச கிரெடிட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இப்போது இது வந்து ஒரு கிளாசிக் தான், என்னடா கிளைடர்லாம் பார்க்குறீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக கிளாசிக் மேட்ச்சில் நாங்கள் ஹைட் பிளேஸ் காலைல ஒரு வீடியோ பண்ணிங்களா சப்மரைன், அந்த சப்மரைனுக்கு வீடியோ எடுக்கலான்றதுனால தான் போனது. எப்படி சொல்ல, இப்போ எடுத்ததில் ஒரு ஃபைவ் டேஸ், ஏன்னா லாஸ்ட் ஃபைவ் டேஸாக நான் கேமே ப்ளே பண்ணல, ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அப்போவே ப்ளே பண்ணது. ஆரி நம்ம கையில் தானே, ஸோ எப்போவுமே நம்ம கூட தான் விளையாடிட்டுருப்பான். வெறித்தனம் தொடர்ந்து அவன் செம்மையாக பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு 20,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே அவன் சேனலில் இருக்காங்க. மேபி இப்போ ரீஜன் அடிச்சிருக்கான், இன்னும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயரை சப்போர்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. நல்ல பிளேயர்ன்றதோட நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை டாப் 10 இருக்க நம்ம தமிழ் பசங்க, ஹிட்லர் காமேஷ், மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் கபில் ராய், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஆக்சுவலாக நான் நிறைய பேர் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் பார்க்கல, இந்த ஒரே ஒரு ஸ்னாப் சென்ட் பண்ணால் அந்த ஸ்னாப் வச்சு தான் நான் சொல்லிட்டுருக்கேன், அந்த ஸ்னாப்பில் பார்த்தவங்கள மட்டும். ஸோ இன்னும் நிறைய பேர் போயிருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நல்லா புஷ் பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வெறித்தனமான வீடியோவில் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இது கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கு, அது மட்டும் இல்லாமல் அறிவைட்டியோட சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள்.